வணக்கம். சவுதி அரேபியா வீட்டு தொழிலாளர்களின் புதிய சட்டங்கள். வாருங்கள், இது தொடர்பான புதிய தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம். வீட்டு தொழிலாளர்கள் ஒழுங்குமுறையின் 6வது பிரிவின் படி, அதாவது டொமஸ்டிக் வர்க்கர்ஸ், வீட்டு ஊழியரின் கடமைகள். வீட்டு தொழிலாளர் ஒழுங்குமுறைகளின் 6வது பிரிவின்படி சம்பந்தப்பட்ட நபர்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணிகளை வீட்டு பணியாளர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். உடன்படிக்கை அமுல்படுத்துவது தொடர்பாக முதலாளி அல்லது ஸ்பான்சர் அவரது குடும்ப உறுப்பினர்களின் உத்தரவுகள் பின்பற்ற வேண்டும். ஒரு நியாயமான காரணமின்றி வேலை செய்ய மறுக்கவோ அல்லது வேலையை விட்டு வெளியேறவோ நீங்கள் கூடாது. டொமஸ்டிக் வர்க்கர்ஸுக்கான வீட்டு பணியாளர்கள். வீட்டு பணியாளர்களுக்கு முதலாளி அல்லது ஸ்பான்சர் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை பாதுகாக்க உங்களுக்கு கடமை உண்டு. அவர்களின் சொத்துக்களுக்கு நீங்கள் சேதம் விளைவிக்க கூடாது. அவர்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்பது இதில் அடங்கும். அவர்கள் முதலாளி, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டில் வசிக்கும் பிற உறுப்பினர்களின் இரகசியங்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த கணக்கில் வேலை செய்யக்கூடாது. என்றும் முதலாளி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அவர்களின் விவகாரங்களில் தலையிடவும் கூடாது. வீட்டு தொழிலாளர்கள் இஸ்லாமிய மதத்தை மதிக்க வேண்டும் மற்றும் சவுதி அரேபியா ராட்சியத்தில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் சவுதி அரேபியா சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்ற வேண்டும். காஃபில் குடும்பத்துக்கு தீங்கி விளைவிக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. சவுதி அரேபியா வீட்டு தொழிலாளர் டொமஸ்டிக் வர்க்கர்ஸ் கடமைகள். வீட்டு தொழிலாளர் ஒழுங்குமுறைகளின் 6வது பிரிவில் இதில் உள்வாங்கப்பட்டுள்ள சில கடமைகளை உங்களுக்காக தந்திருந்தோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாருங்கள்.